ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸ்ல டே ஃபைவ்ல பார்க்க போறது கொழுப்பை குறைக்கும் கொள்ளு தோசை. ஸோ பொதுவாக ஒரு பழமொழி சொல்வாங்க, இளைத்தவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இளைத்தவன் அப்படின்னா வீக்கா இருக்கிறவங்க. ஸோ வீக்கா இருக்கிறவங்களுக்கு நம்ம எள்ளு கொடுக்குறப்ப அதுல இருக்கிற கால்சியம் அண்ட் ஆல் மினரல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எலும்புகளை வலுப்படுத்தி அவங்க வெயிட் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொழுத்தவனுக்கு கொள்ளும், அதாவது அதிகமா வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு கொள்ளு கொடுக்குறப்ப அவங்களோட ஃபேட்டை பேர்ன் பண்ணி அவங்களோட உடல் எடையை குறைக்கும். ஸோ அதனாலதான் இளைத்தவனுக்கு எள்ளும் கொழுத்தவனுக்கு கொள்ளும் கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட பழமொழியில சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால்சியம் அப்படின்னு சொன்னாலே பால் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாலை தவிர்த்து நிறைய உணவுப் பொருட்கள்ல பாலை விட அதிக அளவு கால்சியம் இருக்கு. ஸோ 100 ml ஆஃப் மில்க்ல பாத்தீங்கன்னா 128 mg ஆஃப் கால்சியம் இருக்கும். 100 g ஆஃப் ஹார்ஸ் கிராம்ல பாத்தீங்கன்னா 287 mg ஆஃப் கால்சியம் இருக்கு. கால்சியம் அதிக அளவில் மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் அதிக அளவில் இருக்கு. ஸோ 100 g ஆஃப் ஹார்ஸ் கிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் 22 g, மினரல்ஸ் 3 g, பாஸ்பரஸ் 311 mg, அயர்ன் 7 mg, ஃபைபர் 5 g, அண்ட் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற பாலிஃபினால்ஸ் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் வராமல் தடுக்கிற எபிலிட்டி இந்த ஹார்ஸ் கிராமுக்கு இருக்கு. ஸோ நான் இங்கே ஸ்ப்ரவுட்டட் ஹார்ஸ் கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் சோக் பண்ண நார்மல் ஹார்ஸ் கிராமே எடுத்துக்கலாம். ஸோ கொள்ளு தோசை பண்ணுறதுக்கு ஓவர் நைட் சோக் பண்ண 1 cup அளவு கொள்ளு, தேவையான அளவு உப்பு, ஒரு 2-3 green chillies அண்ட் ஒரு 2 துண்டு இஞ்சி. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது கூட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இட்லி பேட்டரோ இல்லை தோசை மாவோ உங்கள் வீட்டில் இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ தோசை வார்த்துக்கலாம். ஸோ இந்த கொள்ளு பெரியவங்களோட ஃபேட்டை பேர்ன் பண்ணுறது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களோட நார்மல் ஒயிட் ரைஸ் தோசாவை இந்த மாதிரி ஹெல்தி தோசையால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.